இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிமையின் டிவி நேயர்களே, நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற சங்கீதம் 22 அதிகாரம். இதுவும் மேசியாவின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. பாடுபடும் மேசியாவாக நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம். ஆளுகை செய்கிறவராக, ஆளுகை செய்யும் ராஜாவாக மேசியா பிறந்திருக்கிறார் என்று. இந்த நாளிலே இவர் பாடுபடும் மேசியாவாக இருக்கிறார், பாடுபடும் தாசன் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக வசனங்களை எழுதியிருக்கிறார். முதல் வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சிலுவையிலே காட்சியிலே சொன்ன அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு புலம்பல், அவருடைய வேதனை நமக்காக, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே அவர் புலம்புவதை பார்க்கிறோம். ஏனென்றால் பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்போது பிதாவினுடைய தொடர்பு அவருக்கு மறைக்கப்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதில் மிகவும் வேதனையோடு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறுவதை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் தொடர்ந்து 8 16 18 வசனத்தில் நாம் என்ன செய்யலாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்களை காணலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, 8 வசனம் எடுத்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அந்த சிலுவை பாடுகளும் போது ஜனங்கள் சொன்ன அதே வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு அந்த பாடுகளின் மத்தியில் அவருடைய கால்களையும் கைகளையும் காணப்பட்ட அந்த காயத்தை குறித்து இது விவரிக்கிறது. அது மட்டுமல்லாமல் 18 வசனத்தில் பார்க்கிறோம், என் வஸ்திரங்களுக்கு தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். இந்த 22 சங்கீதம் முழுவதிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளை, அதனால தான் நான் அந்த சங்கீதத்துக்கு சொன்னேன் உங்கள்கிட்ட, பாடுபடும் மேசியா, நமக்காக அவர் பாடுகளை அனுபவிக்கிறார். ஒரு மனிதனாக அவர் எப்படிப்பட்ட பாடுகளை பாருங்கள். சங்கீதம் 22:1-21 வசனங்கள், அவர் கைவிடப்பட்ட சூழல், அவர் புலம்புகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அதே போல் சங்கீதம் 22:32-31 வரை அந்த கொடிய துக்கம், அந்த புலம்பல் எப்படி ஆனந்த களிப்பாக மாறியது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். உலக பார்வையில் ஒருவன் புலம்பிக் கொண்டிருப்பானால், அல்லது பாடுகளை சகித்து கொண்டிருப்பானால், அல்லது அவனுக்கு பிரச்சனைகள் இருக்குமானால் மக்கள் என்ன சொல்கிறாங்க? முற்பிதாக்கள் செய்த பாவம், அல்லது இதை இவனை பெற்றவர்கள் செய்த பாவமாக இருக்குமோ, இப்படி பாடு அனுபவிக்கிறான். அல்லது சொல்லுவாங்க, இது இவனுடைய விதி, தலைவிதி, யாரால் மாற்ற முடியும்? சிலர் சொல்கிறாங்க, பாடு, துன்பம், வேதனை எல்லாம் ஒரு மாயை போன்று, அது ஒரு முறை வரும், அடுத்த முறை மாறி போகும் என்று. இந்த வார்த்தைகள் எல்லாமே மனிதர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற வார்த்தை அல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாமே புலம்பலாக தான் இருக்குமானால் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வசனத்திலிருந்து, இந்த சங்கீதம் 22 நாம் பார்க்கிறோம், புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் என்று. பாடுகள் உடைய, புலம்பல் உடைய இம்மானுவேலராக இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதியை நமக்கு உணர்த்துகிறது. யெகோவா ஷம்மாவாக, இம்மானுவேலராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 22:1-21 வசனத்தில் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலை மாறி 22 வசனத்துக்கு மேலே ஆண்டவர் அவரை என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். சரீரப்பிரகாரமான வேதனை, முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த வசனம் 14-15 பார்க்குறோம், அவருடைய கை கால்கள் குத்தப்படுதல், காயமானவை, கட்டுவிட்ட எலும்பு, இவைகளெல்லாம் சரீர வேதனைகளை குறிக்கிறது, சரீர பாடுகளை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, சுற்றுப்புற மக்கள் மூலம் வருகிற வேதனைகள், நாய்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது சங்கீதம் 22:16, நாய்களின் கூட்டம் வளைந்தது, சிங்கங்களின் வாய் 22:21 பார்க்குறோம், காண்டாமிருகத்தின் கொம்பு, இதெல்லாம் உலக பிரகாரம் மக்களுடைய வார்த்தையின் அம்புகளை குறிக்கிறது. காளை
பலத்த எருது, இவைகளெல்லாம் மனிதர்கள் தாக்குகிற அந்த தாக்குதல்களை இங்கு நாம் பார்க்கிறோம். ஆண்டவரையே அங்கே இவன் ராஜாவானால் இறங்கி வரட்டும் என்று அவர்கள் தலையை துலுக்குகின்றதை அங்கே பார்க்கிறோம். இவன் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்தானே, கர்த்தர் இவனை விடுவிக்கட்டும் என்கிறார்கள். பாடுகளை விட பிறருடைய பேச்சு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது. இந்த உலகத்தில் குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களோடு கூட இருப்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களுடைய பாடுகளின் மத்தியில் ஆனால் ஆண்டவர் உங்களை புரிந்து கொள்வார். ஆண்டவரிடம் மட்டுமே நாம் சொல்லும்போது, ஆண்டவராகிய இயேசு எந்தேவனே எந்தேவனே என்று ஆண்டவரிடத்தில் புலம்பும்போது ஆண்டவர் அதற்கு செவி கொடுத்தார், ஆனந்த களிப்பாக மாற்றினார். 21வது வசனம் முதல் மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். செவி கொடுத்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆம், புலம்பலின் முடிவு துதியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளின் முடிவிலே அது துதியாக மாறும். அது புலம்பலின் முடிவு துதியாக மாறும். பாடுகளின் முடிவிலே சாட்சி உள்ள வாழ்வு அமையும். ஒரு சாட்சியாக ஆண்டவர் எடுத்து நிறுத்துவார். பர்மாவில் ஊழியம் செய்த அதோனிராம் ஜட்சன் என்பவர் தன்னுடைய ஊழியத்து நிமித்தமாக பல பாடுகளை சகித்தார். அவருடைய உடம்பில் பல இடங்களிலே காயங்கள், தழும்புகள், 18 மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. அந்த சிறையிலிருந்து வெளியே வரும்போது அவர் கேட்டாராம், என்னை இந்த இடத்துல ஊழியம் செய்யவிடலனாலும் அடுத்த மாநிலத்தில் போய் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டார் அங்கே இருக்க அதிகாரிகள்கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இல்லை இல்லை, உன்னை விட முடியாது, ஏன்னா நீ பேசுகிறத விட இப்போ உன் உடம்பில் இருக்கிற காயங்கள், தழும்புகள் பேசும், மிகவும் கவரப்பட்டு விடுவாய். உன்னுடைய வார்த்தைகளை விட உன்னுடைய செயல் மிக அதிகமாக பேசும், உன்னுடைய பொறுமை அதிகமாக பேசும், உன்னுடைய காயங்கள் பேசும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என்னுடைய உடம்பில் தரித்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஆம், அந்த புலம்பல், அந்த பாடுகளின் முடிவு ஒரு சாட்சியாக நம்மை நிறுத்துகிறது. ஆண்டவரை துதிக்கும் துதியாக அது மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் முடிவு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தது. ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, எங்களுக்கு நல்ல மாதிரியை கற்றுக் கொடுத்தவரே, பாடுபடும் இயேசுவாக எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களை உம்முடைய ஆண்டவரே உம்மீது சுமத்தி எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து மேசியாவாக பாடுபடும் தாசனாக எங்களுக்காக வாழ்ந்து மரித்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவரே இந்த உலக பாடுகளை அனுபவிக்கும்போது, உமக்காக நாங்கள் பாடுகளை அனுபவிக்கும்போது பொறுமையோடு உம்மை போல ஆண்டவரே நீர் செவி கொடுக்கும் வரை நாங்கள் பொறுத்திருந்து ஆண்டவரே உம்முடைய பாடுகள் ஆண்டவரே நாங்கள் அதை பார்த்து நாங்கள் ஆண்டவரே பொறுமையோடு இருந்து அதை சகித்து கொள்ள எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. முடிவிலே ஆண்டவரே இந்த புலம்பலை, அந்த பாடுகளை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவனப்பா. ஆண்டவரே முடிவு அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணம் என்பது போல மிகுந்த சாட்சியாக ஆண்டவரே நீங்கள் உங்களை நிறுத்தினது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் ஆண்டவரே சாட்சிகளாக நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலமே தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.